இது சாப்பிடுறதுனால உன் வாழ்க்கையில பரிசுத்தமான காரியங்கள் நடக்க போதா நடக்க போலியா தெரியாது. இன்னைக்கு உங்களையும் நீங்க நிதானித்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். இந்த சாப்பாடுனால என் வாழ்க்கை தீட்டு பற்றும், பரிசுத்தம் மாறிடும், பரிசுத்த குலைச்சலாய் மாறிடும். அப்போ அவன் பரிசுத்தத்திற்காக ஒரு ஆகாரத்தையும் ஒதுக்குறான், இதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. நான் அலைஞ்சு போய் சாப்பிட்றதுனால என் மேலே வச்சிருக்க மரியாதை போகுது. சில பழக்கத்தின் நிமித்தமாக மற்றவர்கள் என் மீது வைத்திருக்கிற ஐக்கியம் என்ன பண்ணப்படுது, குறைந்து போகிறது. இன்னைக்கு என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உன்னை எல்லா விதத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்த நினைக்கிறார். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னா உன் வாழ்க்கை மாறுதலாய் காணப்படுங்க. ராமேன் சொல்லுவோமே, அல்லேலூயா. தானியேல் முடிவு பண்ணுறான், இது தேவனுக்கு பிரியமாக இருக்காது, நான் இதை சாப்பிடலை. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நியாயாதிபதிகள் 20:7 வாசிக்க கேட்போமா. நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். இங்கு ஆலோசித்து தீர்மானம் பண்ண தீர்மானம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம்னா அது எப்படியா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதாய் ஆலோசனை பண்ணி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இங்கே கவனிங்களே, நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், தேவனுக்கு பிரியமான தீர்மானத்தை எடுக்கிறோமா? சற்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா நம்மளாம் கூடி சேர்ந்து தீர்மானம் எடுப்போம், இனிமேட்டு இந்த குடும்பத்து கூட பேசவே கூடாது. யாரெல்லாம் தீர்மானம் எடுப்போம், நம்ம பெற்றோர் எல்லாம் சேர்ந்தே தீர்மானம் எடுப்போம். பார்த்துருக்கீங்களா, அண்ணன் தம்பி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த குடும்பம் வந்துடும், இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைங்க கூட அந்த வீட்டு வாசலே போகக்கூடாது. தீர்மானம் எடுப்போம், குடும்பமாக தீர்மானம் எடுப்போம், இந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு. வேறு என்ன தீர்மானம் எடுப்பீங்க, தீர்மானம் எடுப்போம் இந்த கல்யாணத்தில் போய் வயிறு சாப்பிட்டு மொய் வழிக்காமல் வரணும், இது ஒரு தீர்மானமாக எடுப்போம். தீர்மானம் எடுத்தீங்களா இல்லையா? வேற நீ எடுத்து சாப்பிட்டதே இல்லையம்மா, போனதே இல்லை. போவீங்க, சாப்பிடுவீங்க, சாப்பிடுவீங்கன்னு ஒரு தீர்மானம். இன்றைக்கி மதியான சாப்பாடு அங்கே தான், தீர்மானம் எடுத்ததில் எடுத்துருப்போம். ஸோ தேவன் எதை எதிர்பார்க்குறன்னா நீங்கள் தீர்மானத்தை எடுக்கணும், ஆலோசனை பண்ணி நல்ல காரியங்களுக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு ஜெயத்தை உண்டு பண்ண போகிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியமான காரியம். பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். குடும்பமாய் நம்ம சமாதானமாக இருக்கணும் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நம்ம குடும்பமாய் ஆலயத்துக்கு போக வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். குடும்பமாய் நம்ம சம்பாதிச்சு குடும்பத்தை நல்லபடியாக என்ன பண்ணணும், வழி நடத்தணும் ஒரு தீர்மானத்தை பண்ணணும். இன்றைக்கி தீர்மானம் என்னென்னா பாவம் செய்வதற்கு தீர்மானத்தை எடுப்பாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் ஆயின்னு வரேன், இந்திய சென்னைக்கு வேலையில் இருக்க மத்தியில். அப்போ என் கூட வரவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கும்பல் என்ன பண்ணுறது அந்த வண்டியில் ஏறிட்டு வராங்க. அவங்க வந்து எதுக்கு போகிறாங்க, இப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க, போகிறது எதுக்கு, மாலை போட்டுன்னு கோயிலுக்கு போகிறாங்க. கும்பலாக பேசுகிறாங்க, ஏ மச்சான் போயிட்டு வர இடத்துல என்ன இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக கூட அங்கே இறங்கி என்ன பண்ணோம், அங்கே நல்லா வாங்கி வச்சுப்போம், ஏன்னா வர இடத்துல அங்கே டிமாண்டாக இருக்கும், போகும்போதே நம்ம வாங்கிட்டா வரும்போது என்ன பண்ணோம், சேர்ந்து சேர்றான் சேர்றாங்க, எல்லாம் காசு போட்டு என்ன பண்ணுறாங்க, கோயில் போகிறதுக்கு முன்னாடியே மேலே தலையில் ஒரு மூட்டை இருக்குது, இங்கே ஒரு மூட்டை வாங்கி வச்சுன்னு இருக்காங்க. தீர்மானம் எடுக்கிறாங்க என்னென்ன, வரும்போது நல்ல போதையோடு தான் வரணும். இப்படி சில பேர் தீர்மானத்தை எடுப்பாங்க, கூடி சேர்ந்து தீர்மானம் எடுப்பாங்க. சில பேர் ஊரெல்லாம் சேர்ந்து தீர்மானம் எடுக்கும், என்னென்னு இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறவங்க யார் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஊருள்ள சேர்க்கக்கூடாது. கூடி சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க தேவையில்லாத காரியத்திற்கு.
இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க எடுக்கிற தீர்மானம் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான காரியத்தை நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரர் தாமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்க. இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள். தீர்மானம் பண்ணுங்க, ஆலோசித்து சேர்ந்து ஒரு தீர்மானத்தை பண்ணுங்க. கெட்ட காரியங்களை இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறோம். இன்னிலிருந்து இவங்க கூட பேசவே கூடாது, சண்டை போட்டுருவோம். நம்மளே சொந்த பந்தத்தில் சண்டை போட்டு தீர்மானம் எடுத்துருவோம். நீ போய்ட்டு பேச மாட்டேன், செத்தாலும் அவங்க வீட்டு காலை வைக்க மாட்டேன், நடக்க மாட்டேன், போக மாட்டேன், அவங்க வீட்டை பேச மாட்டேன், மூஞ்சி கொடுத்து பார்க்க மாட்டேன், இனிமேட்டு அவங்களுக்கு உதவ மாட்டேன். இன்னைக்கு மனிதன் தீர்மானத்தை எடுக்கிறான், ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இல்லை, அது அழிவுக்கு வேண்டியதுமாக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். தேவன் சொல்லுகிறபடி நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். கரங்களை திட்டி வராமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நெஞ்சில் ஒரு கை வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும் என்றால் நெஞ்சில் கை வச்சுக்க, நான் சொல்கிறது அப்படியே கவனிச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல விதமான தீர்மானத்தை எடுத்து வேணும். ஒரு தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முடிவில் அநேக காரியங்களை வெற்றி பெற்றவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. வராமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவு தவறான முடிவில் சில கணவன் மனைவி எடுப்பாங்க. தீர்மானம் எடுக்கிறாங்க, என்னென்னு தீர்மானம், டைவர்ஸ் பண்ணிடலாம், இனிமேல் நான் வாழ மாட்டேன், பிரிஞ்சு வாழ்ந்துடலாம், கெடுதலான சேர்ந்து வாழ்றதை காட்டி. இன்னைக்கு ஒரு இந்தியன் ரிப்போர்ட் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். திருமணம்க்கப்புறம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட தான் ஆரம்பிக்குது. இந்த பெண்கள்கிட்ட எங்கேருந்து எதனால் ஆரம்பிக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா வேலைக்கு பிள்ளைங்க போகிறதுனாலவே எங்கள் குடும்பத்தில் பிரிஞ்சு வாழ்வதற்கு உண்டான அடையாளம் ஏற்படுகிறது. இந்த வருடத்தில் உலக கருத்து கணிப்பில் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு ஆணா பெண்ணா யார் முடிவு முதல்ல முடிவு பண்ணுறாங்க அப்படி லிஸ்ட் எடுத்தால் முதலாவது முடிவு எடுக்கிறது யாருன்னா பெண்கள் தான். இனிமேட்டு இவன்ட்ட வாழ மாட்டேன், இவன் குடிச்சிட்டே சுற்றின்னு இருக்கான். அல்லேலூயா. எங்கள் சபையிலும் ஒரு புள்ள செம்மையான தீர்மானத்தை எடுத்திருக்கு. என்ன தீர்மானம்னா, இந்த ஆள் குடிச்சிட்டே வரான், இந்த ஆள் என்ன பண்ணும், இன்றைக்கி எப்படியாவது பேதி மருந்தை கலந்து கொடுக்கணும். செஞ்சாச்சு. வந்தவன சொல்லி சொல்லி பார்த்தது கணவன் என்ன பண்ணுறதில்ல, கேட்குற மாதிரி இல்லை, பேதி மருந்து போட்டாச்சு. அவருக்கு ஒரு டவுட்டு, நான் இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேனே, வீட்டில் வந்து இது சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு என்ன இருக்கு, பேதி மருந்து கலந்தால் என்ன ஆகும், ஒரு 10 முறை போகிறது வர டைம், நீ தான் ஏதோ பண்ணிட்டுக்கிற, நீ தான் இதை பண்ண. அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு அழுதுன்னு ரெண்டுமே கலந்தது என்கிட்ட சொல்லுது. பாஸ்டர் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அவருக்கு இங்கே தான் இருக்காங்க அவங்க, அவங்க இருதயத்துக்கு தெரியும் யாருன்ட்டு. அல்லேலூயா. இது ஒரு தீர்மானம். அவன் மட்டும் ஏதாவது பண்ணட்டுமே, நாளைக்கு அம்பிக்கையில் தூக்கி என்ன பண்ணுறேன், தலையில் போடுறேன். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறோம். என்னென்ன தீர்மானம், கெட்டதுக்காக தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தீர்மானம் எடுக்கிறாரு, நீங்கள் எடுக்காமல் இல்லை. ஒரு தீர்மானத்தை எடுத்து அதில் உறுதியாக இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுப்பீங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தீர்மானம் எடுக்கணும். ஆனால் அந்த தீர்மானம் எடுக்கிறதுல தான் உன் வாழ்க்கை நல்லதா கெட்டதா, ஏற்றமா இறக்கமா, உயர்வா தாழ்வான்றது அந்த தீர்மானத்தை வைத்து தான் இருக்குது. கரங்களை தட்டி வராமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுவோமே. தீர்மானத்தில் தான் உன் வாழ்க்கையின் மாறுதலே காணப்படுகிறது. ஒரு மனிதன் எதுலையாவது தீர்மானித்து அதை உறுதியாக இருக்கிறானோ அந்த எந்த காரியத்தில் அவன் தீர்மானம் எடுப்பது என்ற ஒரு காரியம் இருக்குது. நல்ல காரியத்தில் அவன் தீர்மானத்தை எடுக்கிறானா அவன் வாழ்க்கை இந்த உலகத்தில் சிறந்ததாய் காணப்படும். கெட்டதில் ஒருத்தன் தீர்மானம் எடுப்பான், இன்னிலேருந்து நான் குடிச்சினே இருக்கணும்பா அவ்வளோதான், இனிமேட்டு நான் தூங்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அவன் வாழ்க்கை, வேலைக்கே போகக்கூடாதுன்னு தீர்மானம் அவ்வளோதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் எடுப்பதில் எப்படிப்பட்ட தீர்மானத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க? சில பேர் சொல்லுவீங்க, சபைக்கு போகணும்னு தீர்மானம் எடுப்பீங்க,
ரெண்டு விதம், ஒன்று தீர்மானம் எடுக்கிறது, ஒன்று அதை செய்ய முடியாத ஒரு காரியம். நிறைய ஒரு கிறிஸ்துவ பிள்ளை வாழ்க்கை என்னென்னா, நல்ல காரியத்துக்கு தீர்மானம் எடுப்போம், இன்னிலேருந்து நைட்டு ஜபம் பண்ணோன்னு ஆனால் ஜபம் பண்ண முடியாது. உண்மைதானே? ஆலயத்துக்கு போகணும்னு நினைப்பேன், நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் திட்டுறாரு, ஆனால் நான் போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் போகிற டைமில் ஏதோ ஒரு சூழ்நிலை போக முடியாது. ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்கள் தீர்மானத்தை எடுக்கிறது தடுக்கிறது வேற கதை. ஆனால் நீங்கள் முதல் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படிப்பட்ட தீர்மானம்? தீர்மானம்னா என்ன? ஒரு முடிவு, வைராக்கியம். இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். இனிமேட்டு இந்த 40 நாள் பாஸ்டிங் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த 40 நாள் என்ன சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். ஒரு வீட்டுக்கு நேற்று போகிறோம், இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் பாஸ்டர், நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன்ட்டு எங்களுக்கு பரிமாறுறாங்க, பிரியாணி எறா ஃபிஷ்லாம் வைக்கிறாங்க. அவரில் பாஸ்டர் நீங்களே சாப்பிடல பாஸ்டர் என்ன, சரி அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, இடியாப்பம் வாங்கினது வைக்கிறாங்க, வச்சுட்டு சைட் டிஷ்ஷில் மீனும் எறாவும் வைக்கிறாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் பாஸ்டிங் சொன்னீங்க, இறா மட்டும் சாப்பிடுவோம் பாஸ்டர். ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியல, தீர்மானத்தில் உறுதியாக இருக்க முடியல. நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் மட்டன் யாராவது லிஸ்ட் போட்டு வச்சுருக்காராமா? ஏதாவது வேதத்தில் ஏசு கிறிஸ்து நான்வெஜிடேரியன் வைக்க சாப்பிடாத பாஸ்டிங் ஏதாவது உண்டா? இன்றைக்கி நம்ம தான் என்ன பண்ணுறோம், என்ன செய்யுதுனே தெரியல, யாரோ ஒருத்தர் சொன்னது அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்கொண்டிருக்கோம். எகிப்தியர் கடவுளுக்கு எதை எதை ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் நம்ம கிறிஸ்துவ நான் இருக்கிற நம்ப அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கோம். 40 நாள் உபவாசம் எடுக்க சொன்னார் அப்படின்னு வேதத்தில் இருக்கா? இல்லை. உபவாசத்தினால் ஜெயம் எடுக்க முடியும், உபவாசத்தினால் வெற்றி பெற முடியும், உபவாசத்தினால் என்ன பண்ண முடியும், சத்ருக்களை ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த இப்போ இந்த லென்த் டே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 40 டேஸ் நான் என்ன பண்ண மாட்டேன், சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டேன், ஆனால் செய்கிற பாவம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். தேவன் எதை எதிர்பார்க்கிற, நீ எடுக்கிற தீர்மானம் ஓகே, 40 நாள் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிற, இது தேவனுக்கு பிரியமான தீர்மானமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இது பரிசுத்த தேவனாக இருக்கிற நம் கர்த்தருக்கு பிரியமான தீர்மானமா? நான் நான்வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடாம இருக்க தீர்மானமா? காலையில் ஒரு நாள் மட்டும் ஒரு வேளை சாப்பிடாம இருக்க இந்த தீர்மானம் தேவனுக்கு பிரியமா? நீங்கள் எதற்காக உபவாசம் எடுக்கிறோம்னா, இந்த நாட்களில் தேவனிடத்துலேருந்து நன்மை பெற்றுக்கொள்வதற்கு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆமாம் தானே? இப்போ இந்த என் ஒய்ஃப்கிட்டேருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு வர மாதம் எனக்கு பிறந்தநாள் வருது, நல்ல வேணா அந்த பிறந்தநாள் அப்போ நல்லா சமைச்சு போடணும்னு நான் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறேன். அப்போ எதிர்பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும், முந்தைய நாளே காசு கொடுத்து வச்சுருக்கணும், அவங்கள வாங்க வைக்கிறதுக்கெல்லாம் நான் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கணும். சமையல் செய்கிற வரையும் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவங்க ஒழுங்காக சமையல் செஞ்சு வைப்பாங்க. ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்கள ஏதாவது டென்ஷன் ஆக்கி விட்டது, சண்டை போட்டு விட்டேன்னா அவங்க சமையல் செய்கிற டென்ஷனில் என்ன பண்ணுவாங்க, சமையல் செய்கிறத நிறுத்திடுவாங்க, நம்ம எதிர்பார்க்குறது கிடைக்காது. ஆனால் நம்ம எண்ணெய்லாம் என்ன இருக்கும், எனக்கு இவங்க பிரியாணி போடுவாங்க, இல்லை எனக்கு சாப்பாடு நல்லா செஞ்சு போடுவாங்க, எண்ணெய் மட்டும் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பிரியமானதை நான் செய்யாமல் எனக்கு வேண்டியது நான் கேட்குறேன்னா இவங்க என்ன பார்க்கல, இவங்களுக்கு ஃபேன் ஷர்ட் எடுத்து கொடுத்தா பிடிக்குமா சொல்லுமா? ஃபேன் ஷர்ட் போடுற பாஸ்டராக இருந்தால் பரவாயில்ல, கரெக்டு தானே? புடவை எடுத்து கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. இப்போ நான் ஃபேன் ஷர்ட்டை எடுத்து கொடுத்துட்டு நான் உனக்கு எடுத்து கொடுத்துட்டேன் எனக்கு இதை செய்யணும்னு கேட்டேன் என்ன சொல்லுவாங்க, இதை நான் போடவே மாட்டேன், இது யாருக்கு எடுத்து கொடுக்குறீங்க, யாருக்கும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு எடுத்து வந்து கொடுக்குறீங்கன்னா சண்டை வந்துடும், அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து பிரச்சனையாயிடும். அம்மாவா இல்லையா? அப்போ அவங்களுக்கு எது தேவை அதை நான் கொடுத்தேன்னா அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ண முடியும், ஒரு அன்பை பெற முடியும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அதே போல தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம், ஒரு உபவாசம் எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், இல்லை ஜபிக்கணும்னு நினைக்கிறோம், அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கா? தேவன் எங்கேயாவது சொல்கிறார நான்வெஜிடேரியன் சாப்பிடாத, இதை சாப்பிட்றதுனால அவன் வாழ்க்கையில் பரிசுத்தமான காரியங்கள் நடக்க போதா நடக்க போலியா தெரியாது. இன்றைக்கி உங்களையும் நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள், தீர்மானம் எடுப்பதில் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கணும்னு யோசிங்க. தானியேல் 1:8 நாம் வாசிக்க கேட்போமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று, தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன் இருதயத்தில்
கருத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ஆமென் பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இங்க தானியேலை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தானியேல் இந்த சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் சொல்லுது. இவன் சொல்ற நினைக்கிறான், இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியம், புறஜாதியர்களுக்கு வைக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். இந்த சாப்பாடுனால என் வாழ்க்கை தீட்டுப்பட்டுரும், பரிசுத்தம் மாறிடும், பரிசுத்த குலைச்சலாய் மாறிடும். அப்போ அவன் பரிசுத்தத்திற்காக ஒரு ஆகாரத்தையும் ஒதுக்குறான், இதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்கள் எது சாப்பிடலைன்னா கூட வசனத்தினால் நீங்கள் பிழைக்க முடியும். ராமேன் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுவதற்கு உண்டான தீர்மானம் எடுக்கணும். ராமேன் சொல்லுவேமே, இந்த காரியத்தை நான் பண்ணுறதுனால என் பரிசுத்த வாழ்க்கை குலைஞ்சு போகுது, எங்கள் வீட்டில் அன்பு குலைஞ்சு போகுது, இவங்களோடு பேசுவதனால் என் பரிசுத்தம் குலையுது, இந்த காரியத்தை பார்ப்பதனால் என் இடத்துல என் இருதயத்தின் ஆத்துமா இருக்க பரிசுத்தம் குலையுது. ராமேன் சொல்லுவேமே, நான் அலைஞ்சி போய் சாப்பிட்றதுனால என் மேலே வச்சிருக்க மரியாதை போகுது, சில பழக்கத்தின் நிமித்தமாக மற்றவர்கள் என் மீது வைத்திருக்கிற ஐக்கியம் என்ன பண்ணப்படுது, குறைந்து போகிறது. கவனிங்களே, இன்னைக்கு என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற உன்னை எல்லா விதத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்த நினைக்கிறார். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னா உன் வாழ்க்கை மாறுதலாய் காணப்படுங்க. ராமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. தானியேல் முடிவு பண்ணுறான், இது தேவனுக்கு பிரியமாக இருக்காது, நான் இதை சாப்பிடலை. அந்த தீர்மானம் எடுத்ததுனால அவன் வாழ்க்கை என்ன மாறிச்சு, அவன் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எதில் போடுறாங்க, சிங்க கெபியை காட்டில் அவன் பார்க்குறான், எனக்கு உயிர் போகனாலும் பரவாயில்ல, நான் எடுத்த தீர்மானத்தில் உயிரதியாக இருப்பேன். எனக்கு நிறைய பேர் வாழ்க்கையை பார்க்குறம்மா, சபைக்கு வருகிற என் அன்பு ஜனமே, நீ இயேசுவை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற கவனிங்க, ஆரம்பத்தில் வைராக்கியமாக இருக்கிற, யாரும் ஒன்று எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உன்னை தெரியாமல் ஒருவரை சபைக்கு வந்திருக்கலாம், இல்லை தெரிஞ்சு பர்மிஷன் வாங்கிட்டு சில நேரங்களில் சபைக்கு வந்திருக்கலாம், ஆனால் அடுத்தது தான் உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கையில் ஒரு திருமணமோ இல்லை ஒரு நெருக்கமோ வரும்பொழுது தான் நீ இயேசுவை எந்த இடத்துல வச்சிருக்கிற, உன் தீர்மானத்தில் எப்படி இருக்கிற, நல்ல வாலிப பிள்ளையா இருக்கு, சர்ச்சில் இருக்க வரையும் நல்லா இருக்கு, ரோட்டில் போன உடனே என்ன ஆகுது, ஒரு வாலிப பிள்ளை, அவன் எவனும் தெரியாது, லவ் பண்ண ஆரம்பிக்குது, கிறிஸ்துவை விடுறாங்க, திருமணம் பண்ணுறாங்க, அடுத்தது வாழ்க்கை இல்லாமல் நிற்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே வர தீர்மானம், நம்ம என்ன தீர்மானம் பண்ணுறோம், சபையில் உள்ள வந்து லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போவோம், வாலிப பிள்ளை ஒரு தீர்மானம், தேவையில்லாத தீர்மானம். நீ எடுக்கிற தீர்மானம் தேவனுக்கு பிரியமா இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு அதில் உறுதியா இருப்போம். நீ எவைகள் தேவையில்லாதபடி பாவத்தை உண்டு பண்ணுகிற தீர்மானம், தேவனுக்கு பிரியமில்லாத நீ ஒரு தீர்மானத்தில் இருக்கிறன்னா தேவன் விட்டு விலகி இருப்பார். ராமேன் சொல்லுவோமே, அது தேவனுக்கு பிரியமான ஒரு தீர்மானத்தை நீ எடுக்கிறன்னா உன்னோடு தேவன் நீ போற இடத்துல எல்லாம் உன் கூடவே இருப்பார். விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருக்கும். ராமேன் சொல்லுங்களேன், நீ தேவனுக்காக தேவனுக்கு பிரியமான காரியத்தில் சத்தியத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிற உறுதியா இருக்கிற, ஆரம்ப தோத்து போன மாதிரி இருக்கும், உன் சொந்தக்காரங்களுக்கு முன்பாக உன்னை தள்ளி விடுறதா இருக்கும். ஒரு சகோதரி 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 இல்லை ஒரு 8 வருஷத்துக்கு முன்பாக ஊழியத்தில் சந்திக்கிறேன், பயங்கர வறுமை, கவுனிங்க, பயங்கர வறுமை, பிசாசின் கட்டு, கணவன் குடிக்கார கணவன், வீட்டில் சம்பாதிக்கிறது அப்படியே குடிச்சிட்டு வந்து நிற்பான், வீட்டில் ஒன்றும் இருக்காது, அடி நைட்டெல்லாம் அடி, வந்து சபைக்கு ஓடி வராங்க, ஜெபிக்கிறேன் உங்களுக்கு, உள்ளேருந்து அவங்க பிசாசின் கட்டு, அவங்க பிசாசு அலக்கழிப்பு அவங்க தனக்கு முன்பாகவே கடந்து போகிறத பார்க்குறாங்க, சபைக்கு அதுக்கப்புறம் வரல,
திருப்பி ரெண்டு மாதத்துக்கு போயிடுச்சு. அவன் பையன் ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிச்சிட்டு வீட்லேயே உட்காந்துருக்கான், ரூமை விட்டு வெளியே வரமாட்டான். கூட்டுட்டு வர்றாங்க, அவன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுற, அவன் புள்ள அலக்கழிக்கிறது, தாய்க்கு கண்களுக்கு முன்பாகவே புள்ள அலக்கழிக்கிறத பார்க்குறாங்க. உள்ள பார்த்தா ஒரு நாகத்தின் ஆவி. உடனே சொல்கிறாங்க, என் கடவுளை இத்தனை நாள் வணங்கினா ஆனால் என் புள்ள வாழ்க்கை சீரழிக்குது, இனிமேல்ட்டு ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், இனியிலேருந்து ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க கணவர் சொல்கிறாரு, நீ என்ன வேணா பண்ணு, எங்கே வேணா போ, ஆனால் என்ன பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, சபைக்கு வந்துட்டாங்க, அவன் வராக்கே மாட்டாங்க, கவனிங்க, வராக்கே மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க, ஒரு ரெண்டு வருஷம் கிடக்குது, அவன் கணவன் ஒரு மாற்றம் இல்லை, வரும கணவன் என்ன பண்ணுற, மனைவி விட்டுட்டு ஓடுறான், அவங்க அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டான். இந்த பிள்ளை என்ன பண்ணுறது தெரியல, யாரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, பிள்ளைங்க படிக்க வைக்க பணம் இல்லை, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு கேட்குற இடத்துல சொல்கிறாங்க, நீ ஏன் சபைக்கு போன பார், இன்னைக்கு வாழ்க்கை இல்லாமல். அவங்க சொல்கிறாங்க, சபைக்கு போனதே வாழ்க்கை இல்லாமல் தான் போனேன். இல்லை, நீ கடவுளை விட்டுட்ட, போய் வணங்கு, போ போ அந்த பூஜை அறையில் போய் திருப்பி போய் வணங்கு. சொந்தக்காரன் திட்டுறாங்க, பாஸ்டர் எனக்கு கால் பண்ண, பாஸ்டர் என்னை வந்து நான் கஷ்டப்படும் போதெல்லாம் இன்னும் நான் கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்துக்கு காரணமே யாரை சொல்கிறாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது தான் காரணன்றாங்க. நான் சொன்னேன், அம்மா நீ உறுதியாரு, எடுத்த தீர்மானத்தில் உறுதியாரு, அந்த விக்கிரகத்தில் கையை வச்சிடாத, உன் ஆசீர்வாதம் போயிடும், கொஞ்ச நாள் காத்துரு. அவர் சொல்கிறார், என் கணவன் திருந்துற மாதிரி இல்லையே பாஸ்டர், உறுதியாரு, கத்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அலையிலோயா ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு பொண்ணு, ஒரு ஆண் குழந்தை, அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு நல் படிக்க வைக்க முடியாமல் ஏதோ படித்து 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 அந்த பிள்ளைங்க ப்ளஸ் டூ முடிக்குது. அந்த பிள்ளை லீவில் ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறான், அலையிலோயா ஒரு மார்வாடிக்கிட்ட. அந்த மார்வாடிக்கு இவனை ரொம்ப பிடிச்சி பிடிச்சி அவர் சொல்கிறார், நீ லீவுக்கு உன்னை படிக்க நான் டிகிரி படிச்சு வைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், எவனோ ஒருத்தன் நீ மாலை நேரங்களில் ரெண்டு மணிக்கு காலேஜ் முடிஞ்சோன்னா கடையில் வந்து உக்காந்துடணும், சரி சார் போய் ஜாயின் பண்ணுறேன். இன்றைக்கி சேட்டு அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்து, ராமேன் சொல்லுவோமே, சேட்டு கடை தான், ஆனால் முதலாளி இவன் ஓனர். அவர் என்ன பாஸ்டர் ஓனர்னா என்ன, முதலாளி கடை உனா பார்த்துட்டு நேர்மையான இல்லை, உனக்கு ஒரு கடை வச்சுருக்கேன், இதில் உனக்கு என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு பங்கு தரேன், பணம் எனது, பொருள் எனது, கடை எனது, நீ உட்காந்து வேலை பார்த்தா போதும், விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவோமே. 5 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு இப்போ அவங்க ஒரு வீட்டை வாங்க கத்திருக்கிறவே கொடுத்துருக்க, விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எந்தெந்த சொந்தங்கள்லாம் சொல்லிச்சோ, நீ இப்போ கத்திர ஏற்றுக்கொண்ட, கத்திர ஏற்றுக்கொண்ட, இன்னைக்கு அவங்க வீட்டு வாசலில் அவங்க வீட்டுக்காரர் வந்து காத்து நிற்கிறாரு, என்னை ஏற்றுக்கொள்ளுமா, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு திருப்பியும் வரேன்றாரு. என்ன செய்யறது, நீ சேர்ந்து வாழ்றது தான் கத்திற்கு பிரியமான காரியம், வாய்ப்பு கொடு. இன்னைக்கு நீ நல்லா இருக்க, இன்னைக்கு எந்தெந்த வாய் பேசிச்சுமா, அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் இப்போ கடன் கேட்டுன்னு இருக்காங்க பாஸ்டர், நீ என்ன பண்ணுற, கொடுக்குறியா இல்லையா, இப்போ கொடுத்துருக்கேன் பாஸ்டர், இப்போ எல்லாம் எனக்கு கீழே, சபைக்கு வந்தால் நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அலையிலோயா நீ எடுக்கிற உறுதியில் நீ நிலைத்து நின்றினா, எப்படிப்பட்ட புயல் காற்று வந்தாலும் உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது. அலையிலோயா விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவோமே. சில நேரங்களில் தேவனே புயல் அனுப்புவார், இந்த பிள்ளை உண்மையாக இருக்க உறுதியாக இருக்குன்னு. ஒன்று பிசாசு அனுப்பும், உன்னை தேவனே அனுப்ப அவனை சோதிக்கும்படியாக, அதில் மட்டும் நிலைச்சி நின்றுட்ட, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அலையிலோயா நீ எவைகளில் உறுதியாக இருக்க தீர்மானத்தில் இருக்கிறியோ, உன்னை எடுத்துன்னு போய் சிங்க கொகையில் போட்டாலும் அந்த சிங்கத்துக்கு பசி எடுக்காது. அலையிலோயா உன்னை கடிக்க வந்த சிங்கம் உன்னை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அலையிலோயா பல நாளாக பசியாக இருக்கிற சிங்கத்திட போய் தானியலத்தை போடுறாங்க, சிங்க கொகை ஒன்று ரெண்டுலாம் இல்லை, கூட்டமாக இருக்கு. போட்ட உடனே அவனுக்கு அதிகமாக பார்த்தா அவன் கூடவே மடியில் படுத்துன்னு சிங்கத்தோடு என்ன பண்ணிக்கொண்டிருக்கான், டூயட் பாடினிருக்கான். அதை பார்த்தவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, ஓ சிங்கத்துக்கு பசி எடுக்கலையோ, என்னடா நடக்குது இங்கே, சிங்கத்தோட எப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டா, இல்லை சிங்க வேஸ்டானு. ராமேன் சொல்லுவேமே, இன்னைக்கு உன்னை பார்க்கும்பொழுது நீ பார்க்கறதுக்கு சாதாரண ஆள் தான் இருக்கும், உன்னை அநேகர் உன்னை தீண்டுற போல தான் இருக்கும், அநேகர் மாந்திரிக்கு பண்ண முடியல சிரிச்சு நேர்ப்பாங்க, உன்னை பார்த்து நக்கல் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் சண்டை வரும்பொழுது உங்கள் வீட்டில் வர சண்டைக்கு உனக்கு பிரச்சனை இருக்காது, உன் எதிரிகள் உன்னை பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க பார்த்தியா, அதுதான் வயிறு எரியும், ஐயோ ஐயோ அம்மாவா இல்லையா,
அவன் சிரிப்பே போதும் உன்னை அப்படியே சாவடிச்சிடும். அவன் சிரிக்கிற பாஸ்டர், வயிறு எரியுது பாஸ்டர், எரியட்டும் ஒரு நாள் இருக்கு. ஹலேலூயா. நீ எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இரு. சொல்லுங்களேன், நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க போறேன். நீ உறுதியா இருக்க இருக்க இருக்க, ஹலேலூயா. சுவாசி, இந்த வாலிப வயசுல சரி, தீர்மானத்தில் உறுதியா இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளையே தான் நான் பண்ணுவேன், தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் உறுதியா இருக்க, அந்த பாவம் உன் வாலிப வயசுல வரும்போது நான் போக மாட்டேன், உறுதியா இரு. நீ சபையை தேடி ஓடி வருமோ, உன் பாவம் உன்னை தேடி ஓடி வரும், தெரிஞ்சுக்குங்க. உறுதியா இருக்கிற மத்தியில தான் என்ன நடக்கும், பிசாசு வந்துட்டு நயவஞ்சகமா வருவான். அதுலயே தெளிவா இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி என் பரிசுத்தத்தை நனப்பட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லே, ரெண்டு நாளாகும் 30:5 வாசிக்க கேட்போமா. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்று வைக்க தீர்மானம் பண்ணினார்கள். கூட்டம் போட்டு தீர்மானம் பண்றாங்க. என்னென்ன கவனிங்க, தேவனை ஆராதிப்பதற்கு தீர்மானம் பண்ணுறாங்க. உங்கள் குடும்பங்களில் தீர்மானம் எடுக்கிறீங்களா? இன்றைக்கி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணு. ஃபேமிலி ப்ரேயர்னா என்ன தெரியுங்களா, உன் தேவை சந்திக்கிறது அல்ல, குடும்பமாக சேர்ந்து தேவனை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், எந்த குடும்பம் தேவனை ஆராதிக்கிறதோ அந்த குடும்பம் வாழ்க்கையில் அவன் தலைமுறை தோறும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. சுபாசிக்கிறாமேன் சொல்லுவோமே. குடும்பம் ஆசீர்வாதம் இல்லாத குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரியம் உள்ளே நுழைஞ்சு பார்த்தா, நைட்டில் பார்த்தா குடும்பத்தில் என்ன இருக்காது, குடும்ப ஜபமே இருக்காது. உங்கள் வீட்டில் ஏன் ஆசீர்வாதம் போகுது, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த பாவம், ஏன் இந்த பிரிவினை, ஏன் இந்த வறுமை, உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாத காரணம். ஒரு தீர்மானம் எடுக்கணும், குடும்ப ஜபம். நீங்கள் குடும்ப ஜபம் உலகத்தில் மேன்மையானது யார் குடும்பத்திலும் கிடைக்காது. உன் குடும்பத்தில் நீ குடும்ப ஜபம் பண்ணுறன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட குடும்பம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், கார், பங்களா, வீடு, வாசல் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் பிள்ளைகள் அந்த பங்களாவை நீ எது எது இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் நினைக்கிறியோ, எது எது மேன்மை நினைக்கிறியோ அதில் சுதந்து கொண்டு நீ இருப்ப. விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. நீ பிசாசு முதல் வேலை என்னன்னா, நீ தீர்மானம் எடுத்தா தீர்மானத்தை பிடுங்கிடுவான். குடும்ப ஜபம், குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். சபையில் வந்து ஆராதிக்கிறது கடமை, ஞாயிற்றுக்கிழமை வர்றது உன் கடமை. அம்மா, கடமை காட்டிலும் மேலான காரியம் உன் குடும்பத்தில் உட்காந்து குடும்பமாக ஆராதிக்கலாமா? நம்ம குடும்பமாக ஆராதிக்க எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குது? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க, பாஸ்டர் இன்வைட் பண்ணியிருக்கோம், பாஸ்டர்லாம் வந்துடுவார், ப்ரேயர் பண்ணி பாஸ்டர் நீங்கள் வந்து தான் கேக் வெட்டணும். ஆனால் நாங்கள் வரத்துக்குமே டிஜே வந்து உட்காந்துருக்கோம். நாங்கள் பாஸ்டர் போகிறதுக்கு முன்னே டிஷ்ஷு 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 டிஷ்ஷுன்னு நாங்கள் உள்ளே வந்து நாங்கள் சொல்லணும், கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், கொஞ்சம் ஆஃப் பண்ணு. யாருக்கு முக்கியத்துவம்? பாஸ்டருக்கு. யாருக்கு முக்கியத்துவம்? தேவனுக்கு. அங்கே டிஜே யாருக்கு? அது எங்களுக்கு இல்லைங்க, அது யாருக்கும், தேவனுக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் சொல்லுவோம், கஷ்டப்பட்டு சொல்ல பிறகு மைக்கு வரும். இந்த பர்த்டே கல்யாணத்தில் போய் ஜபம் பண்ணும்போது தான் கடுப்பாக இருக்கும். அப்படியே ரெண்டு பேரும், ஏய் நல்லா இருந்து எப்போ வந்த, யாரை ஆராதிக்கிறோம்? இதில் என்ன காமெடினா, பாஸ்டர் நாங்கள் வந்துடும், மேக்கப் பண்ணவும் உள்ளேருந்து வெளியே வரமாட்டாங்க. எப்போமா வரும் பொண்ணு, எப்போமா வரும் பொண்ணு, ராமேன் சொல்லுவேமே. இங்கே உட்காந்து தான் அங்கே தனித்தனியாக பேசியிருப்பாங்க. தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு பிறந்த நாள், ஒரு குடும்பத்தில் கிரகப்பிரவேசம்னு சொல்லுவீங்க. நான் பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, கல்யாணம், இவைகள்லாம் எதற்கு ஜபம் வைக்கிறீங்கன்னா தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது, உன் குடும்பமாக சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு. பாஸ்டர் சின்ன ரெண்டு செம்பம் 5 லேட் ஆயிடுச்சு, எல்லாம் சொந்தம் வெயிட் பண்ணுறாங்க சாப்பாடுக்கு, நீங்கள் ஒரு 5 முடிச்சுறீங்களா? நீங்கள் யாருக்கு மகிமைப்படுத்துறீங்க? தேவனுக்கு. யார் சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்க? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், 5 ப்ரேயர் ஆரம்பித்தா 5:30 முடிச்சு என்ன பண்ணியிருக்கணும், ஆரம்பிச்சிருக்கோம். எந்தெந்த குடும்பத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அந்த கல்யாணம் அன்னைக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும், தேவனுக்கு முக்கியம் இல்லாத இடம் டான்ஸு பாட்டுன்னு இருக்கும், அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. சமாதானத்தை கொடுக்குறவரின் அருளாதர் இயேசு கிறிஸ்து. அலையிலோயா. வருமானத்தை கொடுக்குறவரின் இயேசு கிறிஸ்து, குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறவரின் இயேசு கிறிஸ்து, வேற சந்தோஷத்தை கொடுப்பது என் இயேசு கிறிஸ்து.
சமாதானத்தை கொடுக்கிறது என் இயேசு கிறிஸ்து, சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பது என் இயேசு கிறிஸ்து, சொந்தக்காரன்லாம் நம்மளை தேடி வரும்படியே செய்வது இயேசு கிறிஸ்து, தலை நிமிர்ந்து நடக்க செய்வது இயேசு கிறிஸ்து, பிள்ளைகள் ஒழுக்கமாய் வளர்வது இயேசு கிறிஸ்து. ஆனால் இவர்களுக்கு செய்வதெல்லாம் ஒருத்தர் அவருக்கு நம்ம மகிமைப்படுத்தலை, அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் என்ன பண்ணலை, வைராக்கியமே இல்லை. இன்னைக்கு தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் குடும்பமாக இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் தேவனை குடும்பமாய் ஆராதிப்பேன், வராமேன் சொல்லுவோமே, நானும் என் கணவன் என் பிள்ளையும் சேர்ந்து குடும்பமாய் ஆராதிப்போம். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் துதிச்சு பாருங்கள் குடும்பமாய், அந்த குடும்பம் இருக்கிற ஆசீர்வாதம் ஆரம்பம் அற்பமாக தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு எப்படி இருக்கும். அம்மே நல்ல, நீயும் பிள்ளையும் நீயும் கணவனும் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண தெரியாது, நீ குடும்பத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண அந்த பிள்ளை அப்படியே பிறண்டு பிறண்டு படுத்துக்கும். நீ நினைப்ப நீ ஒண்டி தான் ஜெபம் பண்ணுற, ஆனால் நீ பண்ணுற ஜெபம் உன் பிள்ளை காதுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்கும். அன்னைக்கு தெரியாது கிரியை செய்கிறது, ஆனால் தேவன் செய்வது அரச நன்று கொள்ளும். தேவன் நல்லதும் கொடுக்கறதாலும் சரி கெட்டது செய்கிறதாலும் சரி, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சரி உனக்கு ஆசீர்வதிக்கணும் சரி, தேவன் பொறுத்து தான் செய்வார். நீ இன்னைக்கு பண்ணுற ஜபம் நாளைக்கு உன ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா, நீ தேவன் சமூகத்தில் வைராக்கியமாக காத்துரு. குடும்பமாக நான் இன்னைக்கு ஜபம் பண்ண, நீ இன்னைக்கு முறுதி எடு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் முறுதி எடுங்க, எங்கள் வீட்டில் குடும்பமே இல்லைங்க, அவர் வரத்துக்கு 8, 10, 11 ஆகுது, நான் எப்படி ஜபம், 11 மணிக்கு ஜபம் பண்ண. நீ ஒரு மணி நேரம் ஜபம் தேவையில்ல, ஹாஃப் அன் அவர் ஜபம் தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி ஒரு பாட்டை பாடு. அல்லேலூயா, நீங்கள் குடும்பமாக ஆராதித்து பாருங்க. தேவ சமூகத்தில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், மூணு பேர் மூணு விதத்தில் உட்காந்துருப்போம். பிள்ளைங்க அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காந்துரும், கணவர் அவருக்கு என்ன என்ன பண்ண, அவர் எப்போதும் ஒதுங்கி தான் இருப்பார். அந்த சிஸ்டர் என்ன பண்ண, அவங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காந்து, ஏ சரி புஷ்டியா, யார்கிட்ட இப்போ ஆராதிக்க போகிறாங்க, குடும்பமாக ஆராதிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸோடு ஆராதிக்க போகிறீங்களா? குடும்பம் எங்கே, சபையில் வந்தாலும் குடும்பம் இல்லை, வீட்டில் வந்தாலும் வீட்டில் அவர் ஒரு ஒரு பக்கம் இருப்பான், அவர் ஒரு மொபைலில் இருப்பார், இவங்க அம்மா ஒரு மொபைலில் இருப்பாங்க, புள்ள ஒரு மொபைல், வாழ்க்கையை நாசமாக போயிடும். குடும்பமாக நீ என்ன பண்ண, எதுவாக தான் பண்ணிட்டு போகிற போ, அட்லீஸ்ட் என்ன பண்ண, குடும்பமாக உட்காந்து ஜபிச்சு பாரு, உன் வாழ்க்கை அப்படி தலைக்கலாய் மாறும். அல்லேலூயா, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, நான் குடும்பமாய் ஜபிக்கணும். நெஞ்சில் கை வச்சுருக்க ஆண்டவரே, குடும்பமாய் ஜபிப்பதற்கு என்னை ஆசீர்வதிங்க. நிக்கையில் இன்னைக்கு இந்த வேலையில் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கை வச்சு சொல்லுங்க, நான் குடும்பமாக ஜெபிக்கணும், அந்த எண்ணத்தை எனக்கு கொடுங்கப்பா. என் பிள்ளையும் என் கணவனும் என் மனைவியும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற எனக்கு கிருபையை தரங்கன்னு கேளுங்க. நான் இந்த நாள்லேருந்து ஜெபிக்க போகிறேன், ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. நம்ம தீர்மானமாக எப்படி இருக்கோன்னா, இன்றைக்கி முடிஞ்சிச்சு, இப்போ பாசிப்பே லேட்டாக அனுப்புவார், இன்றைக்கி ஜபம் ஆல்ரெடி முடிச்சாச்சு, நாலுலேருந்து தீர்மானம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆல்ரெடி சர்ச்சில் இருக்கும், திங்கக்கிழமிலேருந்து நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். உடனே உங்கள் கணவர் சொல்லுவார், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாமே, நல்லா இருக்குல்ல 1ஆம் தேதியிலாம். அவரே சொல்லிட்டார், 1ஆம் தேதி எங் நீ ஜபம் பண்ணுற மறந்தே போய்டும், ஒரு வாரம் கழிச்சு திருப்பி, ஓ ஆமாம் இல்லை தீர்மானம் எடுத்தோம் இல்லை, இன்றைக்கி வைராக்கியனா எப்போ எடுக்கணும், நீங்கள் ஏசப்பா இன்றைக்கே தரணுமா உனக்கு ஆசீர்வாதம், நாளைக்கு தரணுமா, இப்போவே நம்ம அவெல்லாம் உடனே ரைட்னா உனக்கும் அதே மாதிரி தான், இப்போவே தீர்மானம், இன்றைக்கி நைட்டே போய் நான் என்ன பண்ண போகிறேன், குடும்பமாக உட்காந்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படி இருந்துன்னு இருப்போமா, உன் துன்பத்தையும் துயரத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கி நீ எடுக்கிற வைராக்கியம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும்.